திருமதி தமிழரசு சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்ய போகிறோங்க. அக்கா, உங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்குங்க தெரியும், நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், குல்ஃபி மோல்டு தாங்க. ஸோ வாங்கியாச்சுல, கண்டிப்பாக செஞ்சு பார்த்துடணும். இப்போ வெயில் காலம் வேறு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மத்தியான நேரத்துலலாம் வீட்டில் இருக்கவே முடியல, ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. பசங்களுமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. லீவ் டைம்ல வீட்டில் இருக்கும்போது, ஐஸ்கிரீம் சவுண்ட் கேட்டது அப்படின்னாலே, அம்மா ஐஸ்கிரீம், அம்மா ஐஸ்கிரீம் அப்படின்னு ரொம்ப தொல்லை பண்றாங்க. ஸோ இப்படி நம்ம வீட்டிலே செஞ்சு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா, வெயில் காலம் தானே, மத்தியான டைம்ல அதுவும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னா அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு குல்ஃபி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண போறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நானுமே இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போறேன். எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். குல்ஃபி ஐஸ்கிரீமுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். மெயினான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுகரும் பாலும் மட்டும்தான். மற்ற சேர்க்க போகிற எல்லாமே அடிஷ்னல் தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம் அப்படின்னா விட்டுருலாம். ஸோ ரொம்ப ஈஸியானதான் நானுமே செலக்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுனால. ஐஸ்கிரீம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ வாங்க ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சு, கனமான கடாய் வச்சுருக்குறேன். இந்த கடாயில் ஒரு லிட்டர் மில்க் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரு லிட்டர் மில்க் அப்படின்னா அது ஹாஃப் லிட்டராக வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நல்லா சுண்ட காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மில்க் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பேக்கெட் பால், க்ரீம் பேக்கெட் பால் அப்படின்னு இருக்கும். அதை வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மில்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் குல்ஃபி நல்லா சீக்கிரமாகவும் ரெடி ஆகும், அதே சமயத்தில் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது ஹாஃப் லிட்டராக வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளாரவே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு 25 கிராம் பாதாமும் ஒரு 25 கிராம் முந்திரியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து ரொம்ப பைனாக இல்லாமல் கொஞ்சம் குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முந்திரி பாதாம் இது எல்லாமே அடிஷ்னல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மில்க்கும் சுகருமே குல்ஃபிக்கு ரொம்ப தாராளம். இது அதுக்கப்புறம் சேர்க்க போகிற இந்த முந்திரி பாதாம் இந்த ஏலக்காய் இது எல்லாமே அடிஷ்னல் தான். ஸோ இப்போ நம்ம இந்த பால் காயறதுக்குள்ளே நம்ம இதை குறைக்குறப்பா கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 சுத்து மட்டும் விட்டு இந்த அளவுக்கு குறைக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இப்போ பால் நம்ம சுண்ட காயிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரியே நல்லாவே சுண்ட காஞ்சி வந்துருச்சு. இப்போ இது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். கலர் கூட பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எல்லோ கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் நடுநடுவில் இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆடையெல்லாம் நான் எடுத்து விட்டுருக்குறேன். கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. நம்ம இந்த டைமில் இந்த சுகரையும் எடுத்து வச்சுருக்கிற சுகரையும், அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம்ல பாதாம் முந்திரி, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சுகர் கரையிற வரைக்கும் ஸ்டவ்வில் இருந்தது அப்படின்னாலே போதும். சுகர் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அந்த குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம். இது ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் இந்த எல்லா மோல்டுலேயுமே இந்த நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இதை எடுத்து சேர்த்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இன்னுமே நல்லாவே திக்காயிருச்சு. எனக்கு 6 மோல்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 மோல்டுக்குமே எனக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அந்த குல்ஃபிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அந்த மில்க்கு கரெக்டாக இருந்தது இந்த 6க்குமே. இதில் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது உடஞ்சி போச்சு. என் பசங்க ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி வச்சு ஐஸ் கட்டி எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்க முடியாமல் வேகமாக பிடிச்சி இழுத்துருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சி போச்சு. எனக்கு 6க்குமே கரெக்டாக வந்தது, இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இதை இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ குல்ஃபி ரெடி ஆகிறதுக்காக நம்ம 6 மணி நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓ
ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இப்போ ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ 6 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈவினிங் டைமில் தான் ஐஸ்கிரீம் செய்கிறேன். ஏன்னா இப்போ செஞ்சு வச்சோம் அப்படின்னா மறுநாள் மத்தியானமாக எடுத்துக்கலாம், எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. அது மட்டும் இல்லை, 3 நாளாக பசங்க வீட்டில் தான் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஸோ அதனால தான் இன்றைக்கே நம்ம செஞ்சு வச்சிட்டோம். ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம், 6 ஹவர்ஸ் கழித்து ஐஸ்கிரீம் எப்படி செட் ஆகிருக்குது, குல்ஃபி ஐஸ்கிரீம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நானுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்குறேன், ஐஸ்கிரீம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. ஸோ நீங்களும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் வச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் தாண்டிருச்சு. ஆனால் 12 ஹவர்ஸ் தாண்டினாலும் 6 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் இல்லை, 24 ஹவர்ஸ் ஆனாலும் ஐஸ்கிரீம் செட் ஆகாது போட்டிருக்குது. என்ன மிஸ்டேக் பண்ண அப்படிங்கிறது தெரியல. சீரியஸாகவே ஐஸ்கிரீம் வரல. நான் இது உண்மையாகவே உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா கூட நான் திருப்பி ட்ரை பண்ணி கூட ஐஸ்கிரீம் செட் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிச்சிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், ஐஸ்கிரீம் செட் ஆகலை. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இந்த இதில் அப்படி வரல, ஃப்ரீஸ் ஆகலை. ஆனால் ஐஸ்கிரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜல்லி மாதிரி இருக்குது. டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. நம்ம ரியலாக குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரிச் டேஸ்டில் இருக்குது. அந்த பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருக்குது. சுகர் கரெக்டாக இருக்குது, ரொம்ப ஆப்டாக இருக்குது. இவ்வளோ ஒரு டேஸ்ட்டான குல்ஃபி ஐஸ்கிரீம் எங்கேயுமே சாப்பிட்ருக்க முடியாது. ஆனால் என்ன காரணம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியல. அது வந்து ஃப்ரீஸ் ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட வச்சு நேற்று ஈவினிங் ஒரு 7 o'clock வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் 1 ஆகுது, மறுநாள் சண்டே மத்தியானம் 1 மணி ஆகுது. என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரில, ஃப்ரீஸ் ஆகவே இல்லை. ஏதாவது காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஐஸ்கிரீம் மேக்கிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக சொதப்பிக்கிச்சு. என் பசங்கள்லாம் உட்காந்து சிரிச்சிட்ருக்காங்க, ஐஸ்கிரீம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி சொதப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் அங்கே பங்கமாக கலாய்ச்சிட்ருக்கிறாரு, உனக்கு சமையலே சரியாக வராது, இதில் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அந்த மாதிரி சொதப்பிலான வீடியோஸை. ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன காரணத்தினால ஐஸ்கிரீம் செட் ஆகாமல் இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.